இன்றைய தலைப்பு சமுதாய உணர்வு சேக்குலாருடைய பெரிய புராணத்தை எல்லா மதத்தவர்களும் படிப்பார்கள் ஏன் சமுதாயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்த நூல் பெரிய புராணம் திருஞான சம்பந்தர் மூணு காரியம் பண்ணார் ஒன்று இறைப்பணி ரெண்டு தமிழ் பணி மூணு சமுதாய பணி இறைப்பணி என்ன சமணத்தை மாற்றி சைவத்தை கொண்டு வந்தார் ஊர் ஊருக்கு போனார் உங்கள் ஊர் சாமியை நான் பத்து பாட்டு பாடுறேன் அப்படின்னா சிங்காரையாவுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா எங்கள் ஊர் சாமியை பாடுறாருன்னு பாட்டை வாங்கி அவர் படிப்பார் ஊரில் உள்ள ஒன்பூரா படிப்பான் ஊர் ஊராக போய் எங்கே ஒவ்வொரு ஊராக போய்தான் கும்பிடந்தோம்னா அவருக்கு என்ன அவசியம் இருந்த இடத்துல உட்காந்தா சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டாரா பால் கொடுத்தாரில்ல அப்புறம் என்ன ஊர் ஊராக போனது அவருக்காக இல்லை நம்மளுக்காக உங்கள் ஊர் கடவுளை பாடுறேன் உங்கள் சாமியை பாடுறேன் நீங்கள்லாம் கோயிலுக்கு வாங்க பாடுங்க பாடுங்க பெரிய புரட்சி ஒரு ஆள் இல்லை பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக போய் அந்தந்த ஊரில் பாடி எவ்வளவு செயல்கள் சமுதாய புரட்சின்னா ஞானசம்பந்தர் தான் அதை பண்ணினார் என்னென்ன சார் பண்ணினார் சுருக்கமாக சொல்கிறேன் ஞான சம்பந்தர் வரலாற்றில் முழுக்க சொல்லலை ஒரு சில நிகழ்ச்சிகள் இப்பொழுது திருஞான சம்பந்தருடைய அவதாரம் நமக்கெல்லாம் தெரியும் இல்லை இல்லைன்னா சைவம் கிடையாது ஏழாம் நூற்றாண்டோட சைவம் கதை முடிஞ்சிருக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியோடு உலகம் முடிஞ்சு போச்சுன்னா பாருங்க இன்னைக்கு தான் இருபத்தொன்னு அப்படியா இருக்கும் அதெல்லாம் கடவுள் சிவபெருமான் இருக்காருங்க மண்பாதலம் புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் விண்பால் திசை கட்டு இரு சுடர் அஞ்சல் நெஞ்சே சூரிய சந்திர விழுந்தா கூட பயப்படாதே ஏன் தின்பால் நமக்கு கண்டோம் திருப்பாதிரிப்புலியூர் கண்பாவு கண்பாவு நற்றி கடல் இணையே திருப்பாதிரிப்புலியூர் பெருமான் இருக்கிறான் அவன் இருக்கிற வரைக்கு உலகம் அழிஞ்சு கடல் வந்து சுனாமி வந்து சூரிய சந்திர விழுந்தா கூட பயப்படாதே அப்பர் சுவாமி நாளைக்கு அப்பர் சுவாமி வரலாறு முழுக்க வரும் இன்னைக்கு சம்பந்த சுவாமி திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணலன்னா சைவம் போச்சு நான் சொல்லலை பல்லற் பெருமான் சொன்னார் தாண்டி ஞான சம்பந்த பேர் தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் என் பொன்னடி பாடுங்கடி சைவன் தழைக்க தாண்டி கும்மி அடிக்கிறாரு ராமலிங்க சுவாமி நம்ம கோயிலுக்கு என்ன பேரு ராமலிங்கேஸ்வரர் கோயில் மறந்துட வல்லர் பெருமான் சைவன் தலைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டி சைவன் தலைக்க அவதாரம் பண்ணவர் ஞான சம்பந்த பிள்ளையார் கவுண்டன்ய கோத்திரம் குழந்தை பிறந்தது சம்பந்தன்னு பேர் கொடுத்தாங்க ஞானம் தான் சேர்ந்துச்சு வச்ச பேரு சம்பந்தன் அவ்வளவுதான் சம்பந்தன் நல்ல தொடர்புள்ளவன் பந்தவனா தொடர்பு சம்மனா நல்ல சம்பந்திங்கிறீங்களில் என்ன அர்த்தம் நல்ல தொடர்புள்ளவர்னு அர்த்தம் ஒழுங்காக எழுதணும் சம் மந்தின்னு எழுதப்படாது சம் மந்தின்னு எழுதுனா நல்ல குரங்குன்னு அர்த்தம் கோபம் வந்தால் அப்படி எழுதிப்படலாம் ஒழுங்காக இருந்தால் சம்பந்தின்னு தான் எழுதணும் புரியாமல் ரொம்ப பேர் வாங்க சம்மந்திங்கிறாங்க அவன் ஆமாங்கிறான் இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது இவன் குரங்குன்னு கூப்பிட அவன் ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ண விளங்காத தமிழ் என்ன பண்ணுறது தமிழ் அற்புதமான மொழி புரிஞ்சுக்கணும் ஆண் குரங்குக்கு கடுவன்னு பேர் குரங்குக்கு மந்தின்னு பேர் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விளியறிந்து வானவரை அழைப்பார் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி இழைப்பார் தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூணல் இளம்பரை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே திருக்குற்றால குரவஞ்சி அதில் பாடுறாரு தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகுமா தேனருவின்னு ஒன்று இருக்கு குற்றாலத்தில் ரொம்ப புயரம் அதில் ஏறி போய் பார்த்தாராம் சூரிய பகவான் வழுக்கி விழுந்துட்டாராம் என்ன அங்கே இருட்டாங்க இல்லை மேகம் அதிகம் சூரியனை காணாம் ஒருத்தன் கேட்டான் சூரியன் எங்கேன்னு கேட்டான் ராசப்ப கவிராயர் சொன்னார் சூரியன் தானே காலையில் எட்டு மணிக்கு வழுக்கி விழுந்துட்டேன் என்ன வேடிக்கையாக இருக்குது ஆமாங்க தேனருவி தண்ணி பட்டு 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 சூரியன் போகிற ஆகாச பாதை பூரா சேரும் ஜகதியுமா போச்சான் இவன் அதை பார்க்காம ஏழு குதிரை விப்ஜியார் தெரியுதா ஏழு குதிரைகளில் வந்தானா எல்லாம் வழுக்கி விழுந்துருச்சுன்னா தேனருவி திரை வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் அப்படின்னா சூரியன் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் வழுக்குமா எதுக்கு செல்ல வந்த மந்தி சம்பந்தர் நல்ல தொடர்புள்ளவர் மூணு வயசு அவங்க அப்பா கூட்டிக்கிட்டு போகிறார் இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு போய் குளக்கரையில் உட்கார வச்சார் சீர்காழி குலக்கரை புகழ் பெற்ற திருத்தலம் ஊடிக்காலத்திலே மிஞ்சக்கூடிய திருத்தலம் சீர்காழி மேலே சட்டையப்பர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் உலகத்தை திரும்ப படைக்கப் போகிறாரு கோயில் சாவியை பூட்டி சட்டையப்பர்ட்ட கொடுக்குற பழக்கம் உண்டு ரொம்ப கடுமையான தெய்வம் சட்டையப்பர் மேலே இருப்பார் சீர்காழி குழந்தை பிறந்தது மூணு வயசு மூவாண்டில் நிகழ்ந்த கதை மொழிகின்றேன் மூணு வயசு பிள்ளை வச்சிட்டு அவங்க அப்பா குளத்துக்குள்ள இறங்கி அகமர்ஷனம் பண்ணி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கார் கவுண்டன்ய கோத்திரத்து புகழ்பெற்ற அந்தணர் இந்த பிள்ளைக்கு பசிச்சுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் பசிச்சா அப்பா அம்மாவை நினைக்கணும் பழைய தவம் மேலே பார்த்துது கோபுரத்தை பார்த்தது கோபுரத்தில் ரிஷவாரூட காட்சி கோயிலில் திறப்போட்டிருந்தா அவசரமாக போக இருந்தால் கோபுரத்தை பாருங்கள் ரிஷபாரூட காட்சி தெரிஞ்சால் கும்பிட்டு போயிடலாம் ரிஷபத்தில் வர்றது பார்க்கணும் கும்பிடணும் கொடுத்து வைக்கணும் பெருமாள் கருட வாகனத்தில் வருவதும் சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வர்றதும் பெரிய புண்ணியம் பார்க்கணும் ரிஷபான காட்சி தெரியுது பார்த்தார் அம்மே அப்பா என்று தம் மேலை சார்புணர்ந்து அழுதார் சிவபெருமான் வந்தார் அம்பாளை பார்த்தார் உன் பால் எடுத்து இந்த பிள்ளைக்கு கொடு அவள் பால் எடுத்து இந்த பிள்ளைக்கு கொடுக்க பிள்ளை பாலை வாங்கி சாப்பிட பால் இப்படி வழிய ரெண்டு பேரும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைக்கு ஞானம் கிடைத்து விட்டது ஞானாம்பால் கொடுத்த பால் ஞானம் கிடைத்தது பொற்கன்னத்திலே பால் கொடுத்தாள் வாங்கி சாப்பிட்டது குழந்த போயிட்டாங்க ரெண்டு பேரும் அப்பா மேலே வந்தார் கன்னத்தில் பால் யாரா பால் கொடுத்தது ஒரு கம்பை எடுத்து ஓங்கினாராம் யாரும் பால் கொடுத்தா குடிக்கப்படாதா எங்க குடிக்கக்கூடாது பார்த்து கேட்டுத்தான் குடிக்கணும் திருடங்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்டா திருட்டு புத்தி வந்துடும் கஞ்சங்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்டா கஞ்சத்தனம் வந்துடும் வள்ளல்கிட்ட பால் வாங்கி சாப்பிட்டா நம்ம கொடுக்க தோணும் ஆளை பார்த்து தான் பால் வாங்கி சாப்பிட்றோம் எரும மாட்டு பால் சாப்பிட்டா ஹார் நடித்த ஹார் அடிக்க அசையாமல் போவேன் எரும மாடு கூட ஒழுங்காக போயிடும் இவன் அசைய மாட்டேன் காரணம் குடித்த பால் எரும பால் ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் மந்திரியும் ரெண்டு பேரும் தேரில் போகிறாங்க தேரில் போகிற பொழுது ஒரு இடத்துல தேர் நிற்கிது ராஜா மந்திரியை பார்த்து சொன்னா அந்த மக்கள் எல்லாம் போகிற பாதையில் வெள்ளரிக்காய் ஒன்று தொங்குது அதை எடுத்துக்கிட்டு வா வெயிலா சாப்பிடுவோம் யார் மகாராஜா ஊரா ஊரணி தோட்டத்தில் ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்காய் காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன் இவன் தோட்டத்துக்கு காகிதம் வெள்ளக்காரன் போடுறதான்னு அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் பாடுவாங்க அப்படி எவன்ட்டு தோட்டமோ அங்கே ஒரு வெள்ளரிக்காய் தொங்குது ராஜா என்ன பண்ணுறான் மந்திரியை பார்த்து எல்லாரும் போட பாதையில் ஒரு வெள்ளரிக்கா இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வாழ்னான் சாப்பிடலாம் மந்திரி தேரை விட்டு இறங்கினார் கீழே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான் கண் தெரியாதவன் சிரிச்சான் ராஜாவுக்கு கோபம் யாரா சிரிக்கிறவன் மகாராஜா நான் தான் சிரி மகாராஜாவா நான் மகாராஜான்னு உனக்குறா தெரியும் தேர் வந்து நின்ன சத்தம் கேட்டது நீங்க சொன்னதை கேட்டேன் சிரிச்சேன்னா பரவாயில்லையே ரொம்ப தெளிவால இருக்கிறான் ஏன் சிரிச்சே மகாராஜா அந்த வெள்ளரிக்கா பேய் வெள்ளரிக்காய் கசக்கும் என்னடாது கண்ணுள்ள எங்களுக்கு தெரியலை கண் தெரியாத உனக்கு எப்படா தெரியும் மகாராஜா மந்திரியை போய் எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க மந்திரி போனார் எடுத்துக்கிட்டு வந்தார் வாயில் வச்சா கசப்பு தாங்கலை அப்படி சொல்ல வெள்ளரிக்காய் இருக்குதுங்க பேய் வெள்ளரிக்கா பேய் கரும்பு பட்னத்து சாமிக்கு பேய் கரும்பு இனிச்சது இல்லை பேய் கரும்பு கசக்கம் பேய் வெள்ளரிக்காய் கசக்கம் கசப்பு கண்ணில் வாயில் வைக்க முடியலை ஏண்டா எப்படிரா கண்டுபிடிச்சே இதுக்கு என்னங்க அறிவா வேணும் இத்தனை பேர் போற பாதையில் மத்தியான வெயிலில் ஒரு வெள்ளரிக்காயை எடுக்காம விட்டுருக்காங்கன்னா அது பயன்படாதுன்னு தானே அர்த்தம்னே என்ன புத்தி பாருங்க அவனுக்கு புத்தி உள்ளவன் பலவான் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அறிவுடையார் எல்லாம் உடையார் திருவள்ளுவர் டே கெட்டிக்காரனாக இருக்கிறியே ஆமாம் நீ எங்கே இருக்க இங்கே தான் சாமி இருக்க நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு மடம் இருக்கு அங்கே வந்துரு வாரேன் காலையில் காலையில் ஒரு பொட்டலாம் சாம்பார் சாதம் தாரேன் சாப்பிடு ராஜா உபயா சாம்பார் சாதம் குருட்டு பிச்சைக்காரன் ஒத்துக்கிட்டான் போய் உட்காந்துட்டான் காலம்பர காலம்பரை ஒரு பட்டலாம் சாம்பார் சாதம் வரும் பத்து நாள் ஆச்சு அங்கேருந்து ஒரு ஆள் ரெண்டு மாணிக்கம் கொண்டுகிட்டு வந்தான் மகாராஜா இந்த ரெண்டு மாணிக்கம் எங்கிட்ட இருக்குது ஒன்று ஒழுங்கான மாணிக்கம் ஒன்று டூப்ளிகேட் மாணிக்கம் போலி நீங்கள் பாருங்கள் எது உண்மைன்னு கண்டுபிடிச்சி விட்டீங்கன்னா ரெண்டு மாணிக்கமும் உங்களுக்கு காசு தர வேண்டாம் இப்படி ஒருத்தேன் ராஜாவுக்கு ஆசை ஆற விட்டுச்சு ரெண்டு மாணிக்கம் இந்த பணம் இருக்கு சேர 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 ஆசை கூடும் இட்லி நாலு இட்லி சாப்பிட்டா அஞ்சாவது இட்லி போதும் இருவேன் எங்க முடியாதுங்க இன்னும் முடியாதுங்க பணம் சேர சேர இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும்னு சொல்லும் ராஜாவுக்கு ஆசை ரெண்டு மாணிக்கம் ரெண்டு மாணிக்கமும் ஒரே மாதிரி இருக்குது என்னடா புரிய மாட்டேங்குது ஒரே மாயர் இருக்கு ஹேய் குருட்டு பிச்சைக்காரனை கூப்பிடு விவரமான ஆள் வந்துட்டான் எப்பா இந்த மாணிக்கத்தை பாரு எந்த மாணிக்கம் சிறப்பு வாங்கினா கையில் வச்சான் தடவி பார்த்தான் எடை பார்த்தான் ஒரு மாயர் இருக்கு மகாராஜா ரெண்டையும் வெயிலில் வைக்க சொல்லுங்கோ வெயிலில் வச்சாச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுக்க சொல்லுங்கோ எடுத்தாச்சு ஒரு மாணிக்கம் சுடுது இந்த சுடுற மாணிக்கம் போலி ஒரு மாணிக்கம் அப்படியே இருக்கு அதுதான் உண்மை நல்ல மாணிக்கம் வெயில் வெப்பத்தை கொள்ளாது சான்றோர்கள் அடுத்தவன் சொல்ற கோல் வார்த்தையை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அடுத்தவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பொண்டாட்டி மேல கேஸ் போட்டவன் எத்தனை பேர் தெரியுமா இத்தனை வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டியை நம்பாம எவனோ சொன்னதை நம்பி கேஸ் போட்டான்னா இவனோட முட்டாள் யார் இருக்க முடியும் மாணிக்கம் இதுதான் உண்மை கேட்ட ஆமாங்க அதான் உண்மைன்ட்டான் டேய் குருட்டு பிச்சைக்காரன் விவரமால இருக்கிறான் இனிமே உனக்கு மத்தியானம் மத்தியானம் ஒரு பொட்டம் தயிர் சாதம்னார் மறந்துடாதீங்க காலையில் சாம்பார் சாதம் மத்தியானம் தயிர் சாதம் போயிட்டான் இருபது நாள் ஆச்சு அங்கேருந்து ஒரு ஆள் மூணு தங்க பொம்மை கொண்டாந்தான் தங்கத்தினாலே இவ்வளவு பெரிய பொம்மை ஒன்று ஒன்று ஒரு கிலோ பொறும் தங்கம் ராஜாட்ட காமிச்சான் மூணு பொம்மைக்கு வித்தியாசம் இருக்கு வித்தியாசத்தை சொல்லிவிட்டா மூணு பொம்மையும் உங்களுக்கு ஆசை விடுமா மானித்தம் கிடைச்சா பொம்மையும் கிடைக்குமே மூணு பொம்மையையும் தூக்கி பார்த்தான் தடவி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு அப்படி ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு அப்படியே இருக்கு என்னடா பண்றது கூப்பிடு நம்ம பிச்சைக்காரன வந்துட்டான் மூணு பொம்மையையும் தடவி பார்த்தான் ஒரே மாதிரி இருக்கு தூக்கி பார்த்தான் எடையும் ஒரே மாதிரி இருக்கு கடந்திக்கிட்டே வந்தானா காதுக்குள்ளே துவாரம் தெரிஞ்சிடு ஓ மகாராஜா ஒரு நூல் கொண்டாட சொல்லுங்கள் நூலை வாங்கினான் காதுக்குள்ளே விட்டான் துவாரத்து வழியா அடுத்த காது வழியாக வந்துருச்சு ஓஹோ வச்சுட்டான் மகாராஜா இன்னொரு நூல் கொடுங்க அடுத்த பொம்மை காதலை விட்டான் வாய் வழியாக வந்துருச்சு மூணாவது பொம்மை நூல் வாங்கினான் காதலை விட்டான் வரவே இல்லை உள்ளே தங்கிடுச்சு மூணாவது பொம்மை முதல் தரம் ரெண்டாவது பொம்மை ரெண்டாம் தரம் இந்த முதல் பொம்மை மூணாம் தரம் என்னப்பா சரியா ஆமங்கண்ண அந்த ஆள் எப்படி கண்டுபிடிச்ச முதல் பொம்மை காதில் விட்டேன் இந்த காது வழியாக வந்துருச்சு பத்து நாள் பெரிய புராணம் கேட்டு விட்டு அந்த ஆள் என்ன சொன்னார் நல்லா தான் பேசினாரு என்ன பேசினாரு அதான் மறந்து போச்சு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போனா மூணாந்தரம் மன்னிச்சுக்கணும் அவரு சொன்னது நானா சொல்றேன் ரெண்டாவது பொம்மை காதுக்குள்ள விட்டானா அது எங்க நிக்குது வாய் வழியா வந்துருச்சு ரகசியம்னு சொன்னா நாலு பேருக்கு போன் பண்ணுவேன் சில பேர் அவன் அவனுக்கு போன் பண்ணி அவன் அவனுக்கு போன் பண்ணி அவன் கடைசி இவனுக்கு போன் பண்ணி டேய் நான் தாண்டா சொன்னேன் அரைவரை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலான் திருவள்ளுவர் பர மாதிரி இவங்கள்லாம் அது ரெண்டாவது பொம்மை கேட்டுட்டு எல்லாருக்கும் வாய் வழியா விட்டுடுறது மூணாவது பொம்மை காதுக்குள்ள விட்டேன் மனசில் தங்கி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பத்து நாளா பேசினாரு என்ன பேசினாரு சொல்லி இருப்பாரு எடுத்து படிக்கணும் அதுக்கு தான் இந்த பாடு வர்றேன் படிக்கணும் இதுதான் முதல் தரமான பொம்மைன்னா புரியுதா ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல இனிமே ராத்திரிக்கு ராத்திரி உனக்கு ஒரு வட்டலம் தேங்காய் சாதம் சாம்பார் தயிர் தேங்க மறந்துடக்கூடாது போயிட்டான் கொஞ்ச நாள் ஆச்சு ஒருத்தர் ரெண்டு குதிரை கொண்டுகிட்டு வந்தான் அரேபிய குதிரை அழகான குதிரை ஆறு ஏழு அடி உயரத்துக்கு இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு வெள்ளவளேர்னு இருக்குது நான் ஜெர்மனிக்கு போனேன் அங்கே குதிரையை பார்த்தா பயமாக இருக்குது என்ன மாதிரி மூணு பங்கு இருக்குது ஒயரம் கம்பீரமாக இருக்குதுங்க அந்த சாரட்டு வண்டியும் குதிரையும் பார்க்க முடியலை நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் பெரிய ஜெயிஸ் கழுதை நம்ம அதை போய் குதிரைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எப்படி வச்சு வளர்க்குறானுங்கிறீங்க அதுக்குன்னு தனி பண்ணேன் அற்புதமாக இருக்கு அந்த ஊரில் அப்படி ரெண்டு குதிரை அழகாக வந்துடுச்சு குதிரையை கொண்டாந்தவன் மகாராஜா எந்த குதிரை வேணுமோ அடுத்துங்க ஒரு குதிரை உங்களுக்கு ஒரு குதிரை எனக்கு ரெண்டு குதிரையும் ஒரே மாதிரி இருக்கு சுளியல்லாம் ஒரே மேரு இருக்கு புரியலை கூப்பிடு நம்மால் இருக்காரன கூப்பிடு குருட்டு பிச்சைக்காரனை கூப்பிடு வந்துட்டான் ரெண்டு குதிரையையும் தடவி பார்த்தான் ஒரே மாதிரி இருக்கு சுளி எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு லேச கழுத்தில் பிடிச்சி அமுக்கினான் ஒரு குதிரை கணச்சுது ஓஹோன்னா ரெண்டாவது குதிரை கழுத்தில் அமுக்கினா அதுவும் கணச்சுது மகாராஜா அந்த முதல்ல கணச்ச குதிரை வேண்டாம் ரெண்டாவதாக கணச்ச குதிரையை வாங்கிக்கிடுங்க ஏன் முதல் குதிரை கணச்ச போது கழுத சத்தம் வருது அது குதிரைப்பாலை குடிச்சு வளரல கழுத பாலை குடிச்சு வளர்ந்துருக்கு ஏண்டா அப்படியா ஆமாங்க தாய் செத்து போச்சு கழுத தான் பால் குடுத்ததுன்னு ஆமே குதிரைக்காரன் மகாராஜா இந்த குதிரையில ஏறுனா அப்பப்போ உதைக்கும் கழுத பால் குடிச்சது கழுத சாக்கிறத எந்த பாலை குடிக்கிறானோ அந்த புத்தி வந்துடும் மகாராஜா கிட்ட வந்தார் ஏய் இங்கே வாடா கையை பிடிச்சிக்கோ எங்க கூட வா பேசாத வேகமாக ஓடியா ஓடினா கூட்டிக்கிட்டு உள்ளே போனார் அரமனைக்குள்ள போனார் தனி அரை ரகசிய அறை அதுக்கு கூட்டிக்கிட்டு போனார் கூட்டு பிச்சைக்காரனை உட்கார வச்சார் கதவெல்லாம் சாத்தினார் சாவித்வாரத்தில் பஞ்ச வச்சு அமுக்கினார் ஒரு புள்ள பாத்திரப்படாது பிச்சைக்காரன் பக்கத்தில் வந்தார் மகாராஜா உட்கார்ந்தார் டேய் ஒன்னே ஒன்றா வெளியே தெரியப்படாது மெதுவாக கேட்குறேன் சொல்லு என்ன எங்கள் அம்மா செத்து போயிட்டா எனக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரி தான் பால் கொடுத்து வளர்த்தா அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையாடா மகாராஜா இதுக்கா கதவெல்லாம் ஜாத்து நீங்க என்னடா சொல்றேன் நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் மடம் இருக்குல்ல ஆமாம் அதில் ஒரு மாடம் இருக்குல்ல ஆமாம் அதில் ஒரு சீட் எழுதி வச்சிருக்கேன் போய் பாருங்க என்னடா இன்னைக்கு கேட்குற கேள்விக்கு அன்னைக்கே பதில் எழுதி வச்சிருக்கேன் ராஜா விழுந்தடிச்சு ஓடுறார் தெளிவா எழுதி இந்த மகாராஜா வேலைக்காரியின் நீங்க மகாராணி பாலை குடிச்சு வளர்ந்திருந்தா நான் வெள்ளரிக்காயை பத்தி சொன்ன பொழுது ஒரு ராஜ்யத்தையே எனக்கு கொடுத்திருப்பீங்க அம்பாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்திருப்பீங்க பிச்சைக்காரத்தனம சாம்பார் சாதம் அடுத்தாப்புல உங்களால் முடியாத காரியத்தை சொன்னேன் தயிர் சாதம் உங்க புத்தி உங்களை விட்டு போகலையே பெரிய மனுஷன் தான் பெருந்தன்மையாக கொடுப்பான் சின்ன புத்திக்காரன் அப்படித்தான் இருப்பான் நீங்க மகாராணியின் பாலை குடிச்சு வளர்ந்திருந்தா எனக்கு மாணிக்கத்தையும் கோமேதகத்தையும் கொடுத்துருப்பீங்க வேலைக்காரி பாலை குடிச்சு வளர்ந்ததுனால அவள் புத்தி உங்களுக்கு வந்துருச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ராத்திரிக்கு தேங்காய் சாதம் ராஜா டே வெளியே சொல்லிவிடாதரா முடிஞ்ச வச்சு கதை கிருவானந்த வாரியார் சுவாமி இந்த கதையை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அப்போ இருபது வயசு இருக்கும் அப்படி கதை எதுக்கு சொன்னார் அப்பா அடிச்சாராம் ஞான சம்பந்தரை யாரா பால் கொடுத்தா புரியுதா இப்போ பால் விளக்காரன் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு பெண்கள் பால் கொடுத்தா நம்முடைய பழக்க வழக்கம் அந்த பிள்ளைக்கு வரும் நீங்க பாலை கொடுத்தீங்கன்னா அவன் ஒரு புட்டியை தூக்கிட்டு ரெடியா நிப்பேன் நிக்கிறான்ல புட்டியை தூக்கிக்கிட்டு டாஸ்மாக் கடைக்கு முன்னால தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த புள்ள தாயிடத்துல பாசமா இருக்கும் நம்ம குடும்பத்து பண்பு மரபு அதுக்கு அப்படியே வரும் ஒரு பக்கம் போதை யார் பொற்கிண்ணத் தடிசில் பொல்லாதென்னு தாதையார் முனிவூரத்தானெனையாண்டவன் போதையார் பொற்கு அடிசில் பொல்லாது அப்படின்னு கோபிச்சுக்கிட்டாரா அவங்க அப்பா காதையார் குலலீரன் கழுமல வள நகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே யாரு பால் கொடுத்தா தோடுட எசவியன் விடையேறி மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தே அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பாட்டு வந்தது தோடில் ஆரம்பிச்சது பால் கொடுத்தவ பராசக்தி அவளுக்கு தோடு பெருமான் ரெண்டு தோற்றமும் காட்டுறான் செவியன் விட ஏறி மதிசூடி தோடு வந்து ஓங்கார வடிவம் காது ஓங்கார வடிவம் ஓங்காரம் படைப்பு அதனால படைப்பு மதிசூடி மதியன்னா சந்திரன் சந்திரனுக்கு பெருமான் அருள் பண்ணி அவனை காப்பாற்றினார் அதனாலே அது காத்தல் சுடுகாட்டு சாம்பலை ஏந்தி நிற்கிறார் சுடலை பொடி பூசி அது அழித்தல் உள்ளங்க அவர் கழ்வன் மனசுல மறைஞ்சுக்கிட்டார் அது மறைத்தல் பிரம்மாவுக்கு அருள் செய்தார் அது அருளல் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழிலையும் ஆண்டவன் செய்கிறான் அப்படிங்கிறது மூணு வயசு புள்ள நாலு வரி பாட்டில் முதல்ல சொல்லி பிடிச்சி ஓங்காரம் இத்து பிளஸ் ஓ தோன் ஆரம்பிச்சது ஓம் சேக்கிலாரு சுவாமி கடைசி பாட்டில் முடிச்சார் என்று மின்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் ஓவில் ஆரம்பிச்சு திருமுறை இம்முல முடிஞ்சது ஓங்காரம் முழுக்க திருமுறைன்னு ஆய் போச்சு திருஞான சம்பந்த பிள்ளையார் சமுதாய உணர்வுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் என்ன சார் சம்பந்தம் சில நிகழ்ச்சிகளை மட்டும் சொல்றேன் வரலாறு முழுக்க சொல்ல நேரம் இல்லை திருஞான சம்பந்த பிள்ளையார் ஊர் ஊராக போகிறார் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஊருக்கு போன உடனே பயம் வந்துருச்சு எந்த ஊர் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டை பற்றி ஒரு நாள் பூரா பேசலாம் கந்தர் அனுபூதியில் எந்த கோயிலும் எந்த ஊரும் பாடப்படவில்லை கந்தர் அனுபூதி பாடினாரில்ல ஐம்பத்தோரு பாட்டு அருணகிரிநாத சுவாமி எந்த ஊரும் கிடையாது பழனி கிடையாது திருச்செந்தூர் கிடையாது திருப்பரங்குன்றம் கிடையாது வயலூர் கூட கிடையாது ஒரே ஒரு ஊர் இருக்கும் திருச்செங்கோடு கந்தர் அனுபூதியில் பாடப்பெற்ற ஒரே திருத்தலம் திருச்செங்கோடு திருச்செங்கோட்டுக்கு பேர் தெரியுமா பாம்பு மலை சர்ப்ப சகிலம் நாகாசலம் நாகம்னா பாம்பு அசலம்னா மலை நாகாசலம் அருணைனா ஒளி அசலம்னா மலை ஒளி தான் அண்ணாமலை தான் அருணாசலம் வேதாசலம் மறைமலை அடிகள் வேதம்னா மர அசலம்னா மலை மறைமலை அடிகள்னு பேரை மாற்றிக்கிட்டார் நாகாசலம் என் கிளை வகை பொருள் பேசியவா தியாகா சுரலோக சிகாமணியே அந்த காலத்தில் போட்டிக்காக ஐம்பத்தோரு கந்தர் அனுபூதி பாடம் பண்ணினேன் ஒரு சில்வர் தூக்கு பரிசு கொடுத்தாங்க சில்வர் தூக்கு போயிடுச்சு அனுபூதி நிற்கிது பிள்ளைகளுக்கு போட்டி வைக்கணும் ஐயா பிள்ளைகளுக்கு போட்டி வைக்கணும் புரிஞ்சுதோ புரியாமலோ போட்டிக்காக படிச்சிருவான் எல்லாம் சில்வர் தூக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுமா இவ்வளவு பெரிய தூக்கு இல்லை கொடுக்க போகிறான் ஐம்பத்தோரு பாட்டையும் பாடம் பண்ணி ஒப்பி ஐம்பத்தோரு பாட்டு இன்றைக்கி மனசில் நிற்கிது சில்வர் தூக்கை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கு தானே தூக்கிட்டு போயிட்டேன் காணா இது நிற்கிது நாடு தியாகா சுரலோக சிகாமணியே அந்த ஊர் திருச்செங்கோடு அந்த காலத்திலே கொடிமாட செங்குன்றூர்னு அதுக்கு பேரு குளிர் ஜொரம் வந்துடுச்சு ஊர் முழுக்க குளிர் ஜொரம் அடியார்கள் பயந்தார்கள் இந்த ஜரம் நமக்கு வந்துட்டா ஒட்டுவார் ஒட்டி என்ன பண்றது கவலைப்படாதீங்க திருநீல கண்டருக்கு அவ்வினை கிவ்வினை ஆம் என்று சொல்லும் மகுதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே செய்வினை செய்து எம் பெறான் கடல் போற்றுமின் நாம் அடியோம் நாமெல்லாம் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய அடியவர்கள் இந்த தீவினை வந்து எமை தீண்ட பெறா செய்வினை வந்து எமை தீண்ட பெறா திருநீலகண்டம் திருநீலகண்டத்தின் மீது ஆணை இந்த வினை நம்ம ஒன்றும் செய்யாது குளிர்ஜொரம் ஊற விட்டே ஓடி போயிடுச்சு ஷீர்டி சாய்பாபான்னு ஒருத்தர் ஷீரடி சாய்பாபா ஊரில் நிறைய காய்ச்சல் வந்துருச்சு அவர் இருந்த ஊருக்கு மட்டும் காய்ச்சல் வரல ஷீரடி தவிர எல்லா ஊர்லேயும் பொல்லாத நோய் வைத்தாலே வாந்தி செத்து போயிடறான் சாமி என்ன பண்ணுறாரு சாய்பாபா வீட்டில் அந்த பெ பெண்களை அழைச்சார் இங்கேருந்து கோதுமை மாவு கொடுத்தாரு கோதுமையை பூரா இடித்து மாவாக்குன்ட்டார் பத்து பெண்கள் இடித்து மாவாக்குறாங்க அந்த மாவை பூரா கையில் வாங்கினார் ஒரு பொண்ணு கொஞ்சமாவை மடியில் கட்டிக்கிட்டா கோதுமை மாவு வீட்டுக்கு போய் சப்பாத்தி போடலாம்ல கொட்டு கீழே கண்டுபிடிச்சிட்டாரு கொட்டிட்டா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே ஊர் எல்லையில் கொட்டிட்டு வா இன்னும் இவ்வளவு கோதுமை ஆமா போ கொட்டிட்டு வா கொட்டிட்டு வந்தாச்சு எல்லையை தாண்டி வியாதி வரல வியாதி கிருமிகள் வியாதி தரக்கூடிய சிந்தனை எல்லாத்தையும் கொண்டே கொட்டியாச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அன்னை மிரான்னு இருந்தாங்க எங்கே பிரெஞ்சுக்கார பொண்ணு அரவிந்தர் ஆசிரமத்தில் பாண்டிச்சேரியிலே அரவிந்தருடைய சுட்சியாளாக வாழ்ந்தவள் அந்த அம்மா ஒன்று கண்டுபிடிச்சாங்க தீய ஆவிகள் இருக்கும் நல்ல ஆவிகள் இருக்கும் தீய ஆவிகள் இந்த நோய்க்கெல்லாம் காரணம் நீங்கள் திருமுறை படித்தீங்கன்னா தீய ஆவி ஓடி போயிடும் நல்ல ஆவி அங்கே நிற்கும் திருமுறை படித்தா தீய ஆவிகள் பக்கம் நிற்காது ஓடி போயிடும் அது ஓடி போயிடுச்சுன்னா வியாதி நமக்கு வராது அந்த அம்மா அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க நல்ல பாட்டுக்களை சொல்லும் வீட்டில் திருமுறை பாராயணம் பண்ணு திருவாசகம் படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் படி பட்னத்து சுவாமி படி வீட்டில் கண்ட காலண்டரை மாட்டாதே நம்ம அதைத்தானே மாட்டி வச்சிருக்கோம் சலூனில் மாட்ட வேண்டிய காலண்டரை பூரா வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு இருந்தா வீடு சலூனாவில் மாறி போயிடும் நல்ல படங்க மாட்டி நல்ல சிந்தனை செய் வீடு நன்றாக இருக்கும் அதுக்காக அவ்வளவுதான் என்னாச்சு அந்த பக்கத்துக்கு வரவே இல்லை ஞானசம்பந்த சுவாமி செய்வனை வந்தமை திண்டப்பெறா திருநீலகண்டம் அத்தனை பேருக்கும் வியாதி போயிடுச்சு முக்கியம் இவர் அடியார்களுக்கு மட்டுமல்ல ஊரில் இருந்தவனுக்கெல்லாம் போயிடுச்சு இது சமுதாய உணர்வா இல்லையா ரெண்டாவது நிகழ்ச்சி சொல்கிறேன் அவர் மாதிரி புரட்சி பண்ணால் கிடையாது சைவன் தலைக்கிறதுக்கு ஞானசம்பந்தர் தான் காரணம் அதனால தான் சேர்க்குலார் நன்றியோடு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாட்டு பாடினார் திருஞான சமுந்தருக்கு மட்டும் அறுபத்தி மூணு பேருக்கு நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு பாட்டு திருஞான சம்பந்தர் சுவாமிக்கு மட்டும் அதில் ஒன் ஃபோர்த்து இப்படி இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாட்டு திருஞான சம்பந்தருக்கு மட்டும் சம்பந்தர் இல்லைன்னா போச்சு சைவம் கிடையாது ஒரு ஊருக்கு போகிறார் ஒரு பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதுகிட்ருக்கு கோயிலுக்கு போகிறார் திருமருகள் சம்பந்த சுவாமி கோயிலுக்கு போகிறார் கோயிலுக்கு பக்கத்தில் மடம் மடத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு நம்மளாக இருந்தால் என்னன்னு கேட்டார் ஒருத்தன் இறந்து போயிட்டான் அவனை போட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்ருக்கு நம்மளா இருந்தால் என்ன செய்வான் ஐயையோ செத்து போனவங்கிட்ட போனால் தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படி திரும்பிக்கிட்டே கோயிலுக்கு போயிடுவான் ஆமாம் அந்த பணத்தை பாத்திரப்படாதுல்ல நம்ம ஞான சம்பந்த சாமி நேர அங்கே உள்ளே போய்ட்டார் கோயிலுக்கு அப்புறம் போயிக்குவோம் ஒரு பொண்ணு கண்ணீரை தொடக்கிறது முக்கியமா கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறது முக்கியமா சொல்லுங்க சேக்கிலார் சுவாமி பாடினது ஞான சம்பந்த பெருமான் நேரே அந்த பொண்ணுகிட்ட போயிட்டார் என்னம்மா என்ன ஆச்சு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதது எங்கள் அப்பாவுக்கு ஏழு பொண்ணு எங்கள் அப்பா வைப்பூர் கோன் தாமன்னு பேரு அந்த காலத்தில் பெண் குழந்தை ரொம்ப இருந்தால் சந்தோஷப்படுவான் ஏன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பையன் வந்து பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவான் பொண்ணு கிடைக்காத காலம் உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேன் வெளியில் போய் சொல்லிவிடாதீங்க இப்போது ஆண்கள் தொகை கூடிக்கிட்டு போகுது கல்யாணத்துக்கு நிற்கிற பெண்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டு வருது திரும்ப பழைய மாதிரி ஆக போகுது இந்த பையனுக்கு பணத்தை கொடுத்து பொண்ணு வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ண வரதட்சணை மாறி இனிமே தட்சணை வேற என்ன அவன் வரன்னா இந்த பொண்ணு வரிதானே நீ அப்படியாக போகுது பாருங்க இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள ரேஷியோ போட்டு பார்த்தா ரெண்டு பையனுக்கு ஒரு பொண்ணு தான் தெருது அப்போ ரெண்டு பயிலும் போய் பொண்ணுக்கு போட்டிக்கு நிக்க போகிறேன் அந்த பொண்ணு பார்த்து இஷ்டப்பட்டா தான் இவனுக்கு கல்யாணம் இல்லாட்டி அரச மர்த்தடி பிள்ளையாருக்கு பக்கத்தில் இவன் போய் உட்கார வேண்டியதுதான் வேற வழியே கிடையாதுங்க ஒரு காலம் ஏழு பொண்ணு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மூத்த பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளை அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் இது எப்படி இருக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு கலெக்டர் மாப்பிள்ள ஒரு தங்கச்சி மகன் அவன் பரிதாபமாக உட்காந்துருக்கான் பொண்ணுக்கு பணம் கொடுக்க தங்கச்சிக்கு வழி இல்லை தங்கச்சி சாக போகிற பொழுது அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போனான் அண்ணே உனக்கு ஏழு பொண்ணு ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுத்து விளக்கேற்றி வைக்க சொல்லு சரின்ட்டான் அவன் இறந்து போயிட்டான் இந்த மாப்பிள்ளை பையன் மாமா வீட்டில் வந்து வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் முத பொண்ணுக்கு டாக்டர் ரெண்டாவது பொண்ணுக்கு கலெக்டர் மூணாவது பொண்ணுக்கு வக்கீல் நாலாவது பொண்ணுக்கு ஒரு பேராசிரியர் அஞ்சாவது பொண்ணுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்துகிற ஆள் நல்ல வருமானம் ஆறாவது பொண்ணுக்கு சினிமா பட தயாரிப்பாளர் கட்டிட்டேன் ஏழாவது பொண்ணு மிச்சம் இவன் இது வரைக்கும் உட்காந்துருக்கேன் இலவு காத்த கிளி மாதிரி இலவம் பஞ்ச கிளி காத்துச்சான் ஏன் அது கனி அதுக்குள்ள பழம் இருக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு ஒரு நாள் பட்டுன்னு பஞ்சு வடிச்சுதான் பஞ்சு வறந்து போயிடுச்சான் கிளிக்கு எப்படி இருக்கும் இலவு காத்த கிளின்னா இலவம் பஞ்சுன்னு நினைச்சு இலவம் பஞ்ச பாதாங்கொட்டைன்னு நினைச்சி ஏமாறிப்போன கிளி மாதிரி இவன் தோட்டத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறான் ஆம்பளை சிங்கம் அந்த பொண்ணு வந்துடுச்சு ஏழாவது பொண்ணு அத்தான்னு என்னான்னா எப்போ அத்தைக்கு எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தாரோ அப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கு சொந்தம் ஆமாம் ஆறு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமாம் நான் தான் மிச்சம் இந்த வாக்குப்படி நான் உங்களுக்கு சொந்தம் எங்கள் அப்பாவுக்கு இன்னி எட்டாவது பொண்ணு பத்துக்கிறதுக்கு வயசு கிடையாது புரியுதோ நான் தான் இருக்க மிச்சம் உங்களுக்கு நான் சொந்தம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்போ என்ன செய்யலான்னு இந்த ஆம்பளை கேட்டேன் அந்த பொண்ணு தெளிவாக சொன்னது ராத்திரியோட ராத்திரியாக வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் திருமருகளுக்கு போவோம் என் கழுத்தில் ஒரு தாலியை கட்டுங்க ரெண்டு பேரும் ஏதோ எப்படியோ தொழில் பண்ணி பொழைச்சுக்குவோம் அவள் தைரியத்தை பார்த்திங்களா அந்த பொண்ணு தைரியத்தை இவன் அந்த பொண்ணு முன்னால் போக இந்த ஆம்பளை பின்னால் போக திருமருகளுக்கு போயிட்டாங்க திருமருகள் கோயில் சாத்தியாச்சு பக்கத்தில் மடம் மடத்தில் படுத்து இருப்போம் காலம்புற கோயிலில் போய் எனக்கு தாலி கட்டுங்க தாலின்னா இந்த வச்சிருக்கேன்னா புரியுதா இதெல்லாம் பெரிய பிராணத்தில் இல்லை நீங்கள் கேட்கக்கூடாது எங்கிட்ட என்னங்க இவர் தாலி இருக்குன்னு எங்கே சொல்லி இருக்குன்னு என்ன பிடிச்சா நான் என்னத்துக்கு ஆகிறது அந்த பொண்ணு தயாராக வந்துட்டா அவ்வளவுதான் சுருக்கம் ராத்திரி தூங்குறாங்க அவ அந்த திண்ணே இவன் இந்த திண்ணை அதான் சார் பழைய காலம் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒத்து வந்துட்டோம்ல ஒரே திண்ணையில் ரெண்டு பேரும் தப்பு தண்டா பண்ணாமல் படுத்திருந்தா என்ன தப்பு கூடாது அந்த திண்ணையில் அவ இந்த தென்னையில் இவன் ஒரு ஒழுங்கு வர தாலி கட்டுனாத்தான் தொடலாம் தாலி கட்டுற வரைக்கும் தொடப்படாது எல்லாம் இருந்தால் காலம் இப்போ நிச்சயதார்த்தமானால் ஸ்கூட்டரில் பின்னால் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறான் பய மாமனாரும் சரின்னு விட்டுடுறாரு நமக்கு என்ன அதான் நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சில்ல அப்படின்னு நம்ம அவ்வளவுக்கு முன்னேறிட்டான் தூங்கிட்டாங்க விடிஞ்சிது அவன் எந்திரிக்கல இந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்குறா பாம்பு கடித்து செத்து கிடக்கிறான் உடம்பு நீளம் பாடிச்சு போச்சு அவளுக்கு எப்படி இருக்கும் ராத்திரிக்கு நீ தூய்மையாக இருந்தியான்னு கேட்டா கூட நான் பதில் சொல்ல முடியாதே இன்னுமே சாட்சியா உள்ளவன் செத்து போயிட்டானே ஊர்ல உள்ளவன் நாலு வார்த்தை பேசுனா நான் என்னத்துக்கு ஆகிறது இன்னிமே எலும்புல்லாம் நாக்கு எல்லா பக்கமும் பேசும் இல்ல அதுதான் நாக்கில் பகவான் எலும்பு வைக்காம விட்டேன் எலும்பு ஏன்னா அது எல்லாத்தையும் பேசும் எலும்பு இருந்தா ஒழுங்கா பேசும் எலும்பு இல்லாத நாக்கு எல்லா பக்கமும் பேசும் பெண்ணை செய்யலாம் அழுதா பெருமானே சடையானை சசிகண்ட மௌலியானை என்ன பாட்டு சேர்க்கலார் வாக்கு சடையானை அப்பா உனக்கு ஒரு ஜடை இருக்குல்ல ஆமா எதுக்கு கங்கை பாஞ்ச பொழுது காப்பாத்து நில்ல உலகத்தை அந்த கருணையில் கொஞ்சம் எனக்கு வரப்படாதா மன்மதன் இறந்த பொழுது ரதி கேட்டதுக்கு சாம்பல்ல இருந்து அவனை உண்டாக்கி கொடுத்தில்லை இப்ப சாம்பல் இருந்து உண்டாக்க வேண்டாம் உடம்பு கடக்கு உயிரை கொடுக்க கூடாதா அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுதாள் சம்பந்த சுவாமி உள்ள வந்துட்டார் பொண்ணை பார்த்தார் கதையெல்லாம் கேட்டார் தெரிஞ்சுக்கிட்டார் சிவபெருமானே என்னார் என்னப்பா செய்ய சொல்றேன் சடையா எனுமால் சரணி எனுமால் விடையாய் என்னுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய் தகுமோ மெலிவே உன் ஊரில் மலர்கிறது குவளை மலர்கிறது இந்த பொண்ணு முகம் கூம்பி போச்சு குவளைப்பூவை மலர்த்தக்கூடிய நீ இந்த பொண்ணு முகத்தை மலர்த்த வேண்டாமா இவளுக்கு துன்பம் தரலாமா மலுவாளுடையாய் மறுகள் பெருமான் தொழுவாள் இவளை துயராக்கினையே கோயிலுக்கு வந்து இத்தனை முறை கும்பிட்டவனுக்கு துன்பம் கொடுத்தா நாளைக்கு யாரு உன் கோயிலுக்கு வருவான் ஏங்க வருவோமா ஒரு புள்ள வராது ஏண்டா வம்புன்ட்டு போயிடுவான் சிவபெருமான் பார்த்தார் இப்போ என்னையா செய்யணும் விஷத்தை மாத்து விஷம் போயிற்று அந்த ஆள் கம்பீரமாக எந்திரிச்சான் சாமி என்ன பண்ணார் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சார் திருஞான சம்பந்த பெருமான் தலைமையில் திருமருகல்ல வைப்பூர் கோன் தாமனுடைய மகளுக்கும் அவங்க அத்தை பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்தது ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போனார் சொல்லுங்க இது சமுதாய பணிதானே யாராவது செய்வானா அடுத்தாப்பில் திருவேலி மடலை திருவேலி மடலையில் பஞ்சம் வந்தது நேற்றுக்கு நான் சொல்லிட்டேன் பஞ்சம் வந்த உடனே அப்பர் சுவாமியும் சம்பந்த சுவாமியும் காண்டவனை நினைக்க கடவுள் கனவில் காட்சி கொடுத்தார் கிழக்கு வாசலில் வைக்கிற காசு சம்பந்தருக்கு மேற்கு வாசலில் வைக்கிற காசு அப்பர் சுவாமிக்கு ஆளுக்கு ஒரு பொற்காசு படிக்காசு வாங்கிக்கிடுங்கோ சாப்பாடு போடுங்கோ நேத்தி சொன்னேன் அவ்வளவு பேருக்குன்னு சாப்பாடு சம்பந்த சாமிட்ட சாப்பாடு தாமதிக்குது அப்பர் சாமிட்ட சாப்பாடு சீக்கிரம் வருது ஏன்னு கேட்க இந்த காசு வாசி உள்ள காசு கொஞ்சம் செம்பு அதிகமாகவே இருக்குது இந்த உரைச்சி உரைச்சி பார்ப்பான் பாருங்கள் செம்பு அதிகமாக இருக்குது மச்சம் பதினாறுனா மச்சம் இல்லை பதினாலாம் அச்சம்தான் இருக்குது அவன் வாங்குகிறான் கடைக்கு போகிறான் உரைக்கிறான் மத்தியஸ்த கடைக்கு போகிறான் தான் சாப்பாடு அதுக்கப்புறம் பொருள் கொடுத்து பொருளை வாங்கி சாப்பாடு பண்ண தாமதிக்குது சம்பந்த சுவாமி வாசி தீரவே காசு நல்குவீர்னாரு இன்றைக்கி மாணிக்க வாசக ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன் சாயங்காலம் அந்த பிள்ளைகளும் அவரும் இந்த ப இந்த பதினோரு பாட்டையும் பாடுறாங்க இந்த பதினோரு பாட்டு வாசி தீரவே காசு நல்குவீர் எந்த வழக்காக இருந்தாலும் இந்த பதினோரு பாட்டை படித்தா அந்த வழக்கிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம யோக்கியனாக இருக்கணும் அதிரடி வழக்கு பண்ணக்கூடாது புரியுது கடவுள் தெளிவானவன் அவன் சட்டத்தை யாரும் வளைக்க முடியாது நம்ம சுத்தமாக இருந்தால் வழக்கு நமக்கு ஜெயிக்கும் இந்த பாட்டு பாசி தீரவே காசு நல்குவீர் நல்ல காசு அப்புறம் கிடச்சிதான் இது ரெண்டாவது எல்லாருக்கும் சாப்பாடு போடு வந்திருக்கிற எல்லாருக்கும் சோறு போட வேண்டும் பா ஜீவானந்தன் சொல்லுவார் ஆற்றுல நின்று அறகறான்னாலும் சோத்தில் இருக்கிறான் சொக்கலிங்கம் பார் ஆமா சாப்பாடு இல்லாமல் பசியோட உட்கார வச்சு நான் பெரியவரானு சொன்னால் யாரு கேட்பா என்னங்க பசிக்குதேன்ற சாப்பிட்டதுனால வந்து உட்கார்ந்துருக்கோம் இனிமே ஒன்பது மணிக்கு சாப்பாடு கிடைக்குங்கிறதுனால சரின்ட்டு உட்கார்ந்து இல்லாட்டி வீட்டில் போய் சமைக்கணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க அதான் முக்கியம் என்புக்கு வயிறு தான் பிரதானம் 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 இல்லை சம்பந்த சுவாமி சாப்பாடு போட்டார் அடுத்த வேதாரண்யத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் நிகழ்ச்சிகளை சொல்லிட்டு போறேன் வேதாரண்யத்தில் அப்பர் சுவாமியும் சம்பந்த பெருமானும் இருக்கிறார்கள் அற்புதமான திருத்தலம் வேதாரண்யம் நம்ம கோயில் தலைவர் வேலாயுதம் ஐயா வேதாரண்யத்தை சேர்ந்தவர் வேதாரண்யம் வேலாயுதம் ரெண்டுமே வேயன்னத்தனே இப்போ நான் சொல்லக்கூடிய பாட்டு திருஞான சம்பந்த பிள்ளையார் வேதாரண்யத்தில் உட்கார்ந்திருக்கார் மங்கையர் கரசியார் ரெண்டு தூதுவர்களை அனுப்பினார்கள் தூதுவர்கள் போனார்கள் பாண்டிய நாடு முழுக்க சமணம் யாருமே கோயிலுக்கு போகலை சுக்கலிங்க பெருமானும் மீனாட்சியும் மட்டும்தான் கோயிலில் இருக்கிறாங்க பாண்டி சமணம் தலைவிரித்து ஆடுகிறது மன்னன் அப்படி கு குலச்சிறையாரும் ரெண்டு பேர் தான் கோயிலுக்கு போறாங்க உங்களிடத்திலே வர சொல்லி மங்கேற்கரசியார் உத்தரவு நீங்கள் மதுரைக்கு வர வேண்டும் சம்பந்த சுவாமி சரின்னு ஒத்துக்கிட்டார் ஏன்னா அவதார நோக்கம் மதுரையில்தான் தான் நிறைவேறிற்று அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய இடம் மதுரை என்ன அவதார நோக்கம் தமிழ்நாடு முழுக்க சமனா போகாமல் தடுத்த பெருமை சம்பந்த சுவாமிக்கு உரியது எந்திரிச்சார் பக்கத்தில் எண்பது வயசு பழம் பழுத்த பழம் செட்டியார் மாதிரி நல்ல பழம் கடவுளை தான் நல்ல பழுத்த பழமாக நல்லா இருக்கலாம் அப்பர் சுவாமி ஐயா நீங்க போகாதீங்க யார பதினாலு வயசு சம்பந்த சுவாமியை பார்த்து சின்ன பிள்ளை இவர் வயசு அஞ்சாலையோ ஆறாலையோ பெருக்குனாத்தான் அவர் வயசு கிடைக்கும் என்ன படுபாடு படுத்தி விட்டாங்க கொண்டு சுண்ணாம்பு கால வாயில போட்டாங்க ஏழு நாள் எவனாவது செய்வானா சாகுற போது மரண தண்டனை கொடுத்தா கூட சீக்கிரம் கொல்லணும்னு தண்டனை சுண்ணாம்பு கால வயல ஏழு நாள் போட்டாங்க பொல்லாதவங்க யானையை விட்டு எடற சொன்னார்கள் நஞ்சு கொடுத்தார்கள் சிவபெருமானால பொழைச்சேன் நீங்க இப்ப போக வேண்டாம் சமணர்கள் பொல்லாதவர்கள் தவிரவும் என்ன நாளும் கோளும் நல்லா இல்லை அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு போகக்கூடாது போனால் காரியம் சுலோவாகும் அஷ்டமி அன்னைக்கு தான் நஞ்சு புறப்பட்டது நவமி அன்னைக்கு தேவர்களை எல்லாம் விரட்டுன்னுச்சு தசமி அன்னைக்கு சிவபெருமான் அதை எடுத்து சாப்பிட்டார் அஷ்டமி நவமி தசமி அடுத்தாப்பில் ஏகாதசி ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பெருமானை கும்பிட்டார்கள் துவாதசி அன்னைக்கு எல்லாரும் அமுதத்தை சாப்பிட்டார்கள் திரையோதசி அன்னைக்கு எல்லாரும் போய் பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு முன்னாலே நன்றி சொன்னார்கள் இதான் கதை அஷ்டமி நவமி நாள் நல்லா இல்லை நீங்கள் போக வேண்டாம் திருஞான சம்பந்தர் நிமுந்தர் அஷ்டமி நவமி ராவுகாலம் எல்லாம் அடியார்களுக்கு கிடையாது வேயுரு தோழி பங்கன் வேதாரண்யா வே வேயுரு தோழி வே வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறு ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடு வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேட்டொடு ஆறு என்னங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு நட்சத்திரங்கள் பன்னெண்டு நட்சத்திரம் பொல்லாது காரியம் உருப்படியாகாது ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் முப்பூரம்னா என்ன பூரம் பூராடம் புரட்டாதி முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சுவாதி சித்திரை மகம் எத்தனையாச்சு பன்னெண்டு ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சுவாதி சித்திரை மகம் ஈராறும் மாதனங்கொண்டார் தாரார் கடன் கொடுத்தா வராது வழிநடைப்பட்டார் மீளார் ஊருக்கு போனா அவன் வரமாட்டான் அதுவா தான் வருவான் அவனா வரமாட்டான் அதுவா தான் வரும் புரிஞ்சுக்கிடுங்க அறிவாளிகள் எல்லாரும் பாய்தனில் படுத்தார் தேரார் இந்த பன்னெண்டு நாளில் பாயில் படுத்தா முடிஞ்சு போயிடும் பாம்பின் வாரி தேரை தானே பாம்பு வாயில தேராகப்பட்ட மாதிரி ஆகிடும் இப்படின்னு சோதிட அலங்காரத்தில் பாட்டிருக்கு நம்ம இந்த பன்னெண்டு நாளும் பார்த்து பொழப்பு நடத்த முடியுமா டாக்டரமா ஒரு ஆபரேஷன் பண்ணணும் இன்னைக்கு நாள் சரியில்லைன்னா அவன் தலையெழுத்து போயிடுமே பாவம் யோசிங்க அவசரமா போகணும் ராவுகாலம் பார்த்தா புழப்பு நடக்குமா இன்டர்வியூ போட்டிருக்கான் சார் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை எட்டு பன்னெண்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு டே அது கடுமையான ராவு காலம்டா என்ன செய்வீங்க போகத்தானே வேணும் ராவு காலத்தில் புள்ள உடம்பா என்ன செய்வீங்க கழுத்தை நெரிச்சு கொண்டுருவீங்களா யோசிங்க கவலையே படாது கடவுள் மனசில் இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் நல்லது ஒரு ஆள் சொல்கிறாரு நவகிரகத்தை சுற்றுற பொழுது இந்த பாட்டை படிக்கலாமா ஒருத்தர் இது நவகிரகத்தை திட்டுற பாட்டு படிக்கப்படாது எங்கே திட்டிருக்காங்க சொல்லுங்க ஆசரு நல்ல நல்ல ஆண்டவனை கும்பிட்டா நீங்கள் ஒன்பது பேரும் நல்லது தான் பண்ணுவீங்க ஐயா சண்முக நான் பார்க்குறேன் கோயிலுக்கு நீங்கள் அடிக்கடி வர்றீங்க நல்லது தான் பண்ணுவீங்கன்னா அவர் என்னை கோவிச்சுக்கவா செய்வார் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தாராளமாக படிக்கலாம் நான் படிக்கிறேன் சிங்கப்பூருக்கு முதமரை வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முதல் முறை வந்தேன் டாக்டர் கருணாநிதி அவர் காரில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருந்து ஊருக்கு கூட்டிக்கிட்டு வராரு ஐயா நீங்கள் முத முறையாக சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறீங்க மலேசியாவுக்கெல்லாம் வரல வரலப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஒன்று படிப்போம் உங்களுடைய வரவு நல்லா இருக்கணும் நீங்கள் பலமுறை வரணும் நம்ம ரெண்டு பேரும் படிப்போம் என்ன படிக்க சொல்கிறாரு வேயு தோழி பங்கன்னு ஆரம்பித்தார் நான் நினச்சேன் பாட்டும் கடைசி பாட்டுந்தான் சொல்லுவார் இந்த ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்கிறது முத பாட்டம் ஆலை வளை வளைசன்ன துண்ணி வடசம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதி ஆய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அடியார்கள் வானத்தில் அரசாழ்வார்களாம் ஆணை நமதா என்ன இளவரசரிவரு ஆண்டவனுக்கு புள்ள ஆனை நமதென்ற பெருமாள் அப்படின்னு கல்வெட்டில் அவருக்கு பேரு ஆணை நமதே இப்படின்னு முடிச்சிடணும் இவர் என்ன பண்ணாரு மொத பாட்டு என் பொடு கொம்படாமைன்னு ஆரம்பிச்சாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுது நமக்குத்தான் பதினோரு பாட்டுன்னு தெரியும்னு நான் திமுறோட உட்கார்ந்திருந்தேன் அவர் ஒரு டாக்டர் ரெண்டாவது பாட்டு ஒரு வளர்பவளமே நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை உடைமேல் மடமடன்னு ஆரம்பிச்சிட்டாரு நான் கூடவே பாடிக்கிட்டு ஓடுறேன் கார் ஓட்டிக்கிட்டே பாடுறாருங்க அத்தனை பாட்டுன்னு சொல்லி விட்டாரு அன்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு முறை சிங்கப்பூருக்கு வந்தாச்சு மலேசியாவுக்கு அஞ்சாறு முறை வந்தாச்சு கூட்டினா நிச்சயம் பதினெட்டு முறைக்கு மேலே வந்துடும் காரணம் அந்த வேயூர் தோழி பங்கன் கோலரு பதிகம் யாருக்காக பாடினார் நமக்காக பாடினார் அருணகிரிநாத சுவாமி ஒரு பாட்டு பாடுவார் கந்தர அலங்காரம் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் நிறுத்துங்க குமரேசர் இரு தாளும் எத்தனை காலு ரெண்டு கால் சிலம்பும் எத்தனை சிலம்பு ரெண்டு சிலம்பு சதங்கையும் ரெண்டு தண்டையும் ரெண்டு எத்தனாச்சு எட்டாச்சா குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் ஆர்முகம் எட்டாராம் பதினாலு தோளும் தோல் பன்னெண்டு பதினாலும் பன்னெண்டாம் இருபத்தி ஆறு கடம்பும் கடப்ப மாலையும் இருபத்தி ஏழு எனக்கு முன்னே வந்து தோன்றினே இந்த இருபத்தி ஏழும் எனக்கு முன்னே வந்து தோன்றினால் அசுவினி பரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு நட்சத்திரமும் நல்லதாக இருக்கும்னு அர்த்தம் வே வேயூர் தோழிபங்கனை பார்த்து பின்னாலே அருணகிரிநாத சுவாமி பாடின பாட்டு குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சம்பந்த சுவாமி நமக்காக பாடின பாட்டு இது மயிலாப்பூருக்கு போகிறார் சமுதாயம் பாருங்க எத்தனை பேரை காப்பாற்றுறார் மயிலாப்பூரில் சிவனேசர் செட்டியார்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு பொன் குழந்தை அவளுக்கு பேர் பூம்பாவைன்னு பேர் வச்சார் நாலு வயசு பொண்ணு சூட்டிகையான பொண்ணு மயிலாப்பூர் கோயிலில் போய் கற்பகாம்பாளை கும்பிடுது மயிலாப்பூர் பெருமானை கும்பிடுது மயிலையே கையிலை கையிலையே மயிலை எழுதி போட்டிருக்காங்க நான் வருஷா வருஷம் ஆகஸ்ட் மாதம் அங்கே போய் சொற்பொழிவு பண்ணுறேன் நல்லா கேட்பாங்க நீங்கள் கேட்குற மாதிரி மயிலாப்பூர் இந்த பொண்ணு நாலு வயசு பொண்ணு அவங்க அப்பா பார்த்தாரு இப்படி கும்பிடுற பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை யாரு திருஞான சம்பந்தர் அவரு கௌண்டன்ய கோத்திரத்து அந்தனர் இவரு செட்டியார் கல்யாணம் பண்ணலாமா பண்றேன்னு சொன்னாராம் என்ன புரியுது அந்த காலத்திலே இந்த சாதி வேற்றுமை அடியார்கள் இடத்திலே கிடையாது அதான் சமுதாய புரட்சி இன்னைக்கு கூட சொன்ன சண்டைக்கு வந்துருவான் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க சாதி இல்லை சாதி இல்லை தேர்தல் வந்துட்டா நம்மளாலும் நம்மளுக்கு தான் போடணும் நானும் செட்டியாரு நீனும் செட்டியாரு நானும் நாடாரு நீனும் நாடாரு நானும் வன்னியர் வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை நடக்குதா இல்லையா போய் பாருங்க பிராமணருக்கு பிராமணர் எல்லா சாதியவும் கிளப்பி விட்டுருவாங்க சும்மா இருந்தவனை கூட கிளப்பி விட்டுருவாங்க தேர்தல் அன்னைக்கு சாதி மறந்தவனுக்கு கூட நீ இன்ன ஜாதின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் ஏற்பாடு பண்ணனார் குழந்தை அஞ்சு வயசு பூப்பறிக்க போனது பாம்பு கடிச்சு இறந்து போச்சு எரிச்சு சாம்பலை ஒரு பெட்டியில் வச்சார் இது ஞான சம்பந்தர் சொத்து பூஜாரிகளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கார் திருஞான சம்பந்தர் வந்துட்டார் திருவட்டியூரில் இருக்கார் திருவட்டியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பூப்பந்தல் போட்டாராம் கீழே பூரா பூ விரிக்கிறது மேலே பூரா பூ பந்தல் போடுறது திருவற்றியூரில் இருந்து மயிலாப்பூர் வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டராவது இருக்கும் பூரா பூ பந்தல் யார் போட்டால் சிவனேசர் செட்டியார் பூம்பாவையினுடைய அப்பா சமந்த சுவாமி அங்கேருந்து அந்த பூவிலே நடந்து வரார் யார் போட்டது மயிலாப்பூருக்கு வந்தால் செட்டியார் போட்டார் செட்டியாரை பார்க்குறார் கதையெல்லாம் சொன்னாங்க அந்த சாம்பல் பெட்டியை எடுத்துக்கிட்டு வாங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க கோயிலுக்கு முன்னால் வச்சாங்க இன்றைக்கும் கோயிலுக்கு முன்னால் தான் சந்நிதி கொடிமரத்துக்கு முன்னால் கொண்டாந்து வச்சாங்க சாம்பல் பெட்டி கோயிலுக்குள்ளே போகக்கூடாது கொடிமரத்துக்கு முன்னால் பெட்டியை வச்சாச்சு சம்பந்த சுவாமி அப்படி பார்க்குறார் சாம்பல் பெட்டிக்குள்ளே இருக்குது அந்த பொண்ணு ஏழு வருஷம் ஆச்சு இப்போ தான் இவர் வரார் இன்றைக்கி இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஏழஞ்சம் பன்னெண்டு வயசு அப்பாவுக்கு கண்ணீர் வருது சாமி பார்த்தார் மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை கட்டிட்டங்கொண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் உங்க அப்பா மயிலாப்பூர்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார் அட்டிட்டல்னா சோறு போடுறது சாப்பாடு போடுவாரே அதை பார்க்காம போறியா முதல் பாட்டு ஆரம்பித்த உடனே எலும்பு சாம்பல் எல்லாம் சேர்ந்து அஞ்சு வயசு பொண்ணாயிடுச்சு எதுக்குள்ள குடத்துக்குள்ள உள்ள கிடக்கு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு மைப்பூசும் ஒண்கண் மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலி வந்தான் நெய்ப்பூசும் ஒன்பொழுக்க நேரிளையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் தைப்பூசம் ரொம்ப விசேஷமான நாள் நடராஜா முதல் முதல் தாண்டவம் ஆடியது தைப்பூசம் தை மாதத்தில் குரு பூஜத்தில் பகல் நேரத்தில் நடனமாடினார் வியாழக்கிழமை முதல் பூசம் அதனால தான் தைப்பூசத்துக்கு சிறப்பு நடராஜா தாண்டவன் தொடங்கின இடம் தைப்பூசம் சிதம்பரத்தில் தைப்பூசத்தை பார்க்காம போயிட்டியா பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தின்னா என்ன கும்பாபிஷேகம் செட்டி நாட்டில் சாந்தின்னா அறுபது ஆண்டு கல்யாணம் கிரகங்கள் எல்லாம் சாந்தி அடைகிறது சாந்தி முகூர்த்தம் வேற சாந்தி வேற இது சாந்தி கிரகங்களெல்லாம் சாந்தி அடைகிறது அறுபது வருஷம் பெருஞ்சாந்தின்னா கும்பாபிஷேகம் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தா அவ்வளவு புண்ணியம் கும்பாபிஷேகம் பண்ணுன்னா ரொம்ப புண்ணியம் எழுதி வச்சுங்க அது எல்லாருக்கும் கிடைக்காது கும்பாபிஷேகத்துக்கு வேலை பார்த்து அந்த நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அது ரொம்ப நாள் தவம் பண்ணால் கிடைக்கும் நேரம் கிடையாது அதுக்கு மேல போறோம் பெருஞ்சாந்தி காணாதே போதையோ பூம்பாவாய் எட்டு பாட்டு ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டு முதல் பாட்டில் அஞ்சு வயசு ரெண்டாவது பாட்டில் அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு மூணாவது பாட்டு ஆறு வயசு நாலாவது பாட்டு ஏழு வயசு அஞ்சாவது பாட்டு எட்டு வயசு ஆறாவது பாட்டு ஒன்பது வயசு ஏழாவது பாட்டு பத்து வயசு எட்டாவது பாட்டு பதினோரு வயசு ஒன்பதாவது பாட்டு பன்னெண்டு வயசு பத்தாவது பாட்டு சமணன் பாட்டு சொன்னாரு பட்டுன்னு உடஞ்சிது பொண்ணு வெளியே வந்துருச்சு பன்னெண்டு வயசோடு வெளியே வந்துருச்சு பத்தாவது பாட்டு உங்களுக்கெல்லாம் புரியுதா லேடி டாக்டர் அம்மா இருக்காங்க டாக்டர் மணி அம்மா குழந்த பத்தாவது மாதம் தானே பிறக்குது இப்போ பத்தாவது பாட்டில் இந்த குழந்தை பிறந்துருச்சு இல்லை வளர்ச்சியோடு இல்லை பிறந்திருக்கு பன்னெண்டு வயசு வளர்ச்சியோட தாய் வயிற்றுலேருந்து ஃபுல்லாக வர முடியுமா தாய் என்னத்துக்காவா யோசிங்க குழந்த பிறந்த மாதிரி பத்தாவது பாட்டு பதினொன்றாவது பாட்டு திருக்கடை காப்பு பாடிவிட்டாரு குழந்தை வந்து நிற்கிது பன்னெண்டு வயசு பொண்ணு ரொம்ப அழகாக நிற்கிது திருஞான சம்பந்தரில் உயிர் கொடுத்துருக்காரு சும்மாவா அழகாக நிற்கிது அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த பிள்ளைய பார்த்தாரு கிட்ட வந்தார் கடவுளே உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தேன் கல்யாணம் பண்ணிக்கிடுங்கன்னாரு நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் பொண்ணு நல்லாவே இருக்கு செட்டியார் சொத்து பூரா தான் ஒத்த பொண்ணு ஒத்த பொண்ணுங்க செட்டியார் நீங்கள் சும்மா இல்லை இருந்து இங்கே வரைக்கும் பூம்பொத்தல் போடுறாருன்னா அவர் எவ்வளவு சொத்துக்காரராக இருந்திருக்கணும் செட்டியார் சொத்தெல்லாம் நம்மளுக்கு தான் இருப்போம் சம்பந்த சுவாமி சொன்னார் நான் தான் இவளுக்கு உயிர் கொடுத்தேன் உயிர் கொடுத்தனன் தகப்பனுக்கு சமானம் இவ என் பொண்ணு சொல்லுவானா பிரம்மா திலோத்தமையை படைச்சாராம் திலோத்தமையனா தெரியுமா திலம்னா எள்ளு உத்தமம்னா சிறப்பு எள்ளளவு கூட உத்தமம் இல்லாமல் இருக்காதான் உடம்பு முழுக்க அழகாக படைச்சாராம் அழகின்மை எள்ளளவு கூட இல்லையா அப்படி படைச்சாரா எள்ளத்தன கூட உத்தமமாக இருக்குமா அந்த பொண்ணை படைச்சாரா பிரம்மா அழகா இருந்தாலா ஆசைப்பட்டு விட்டார் அட பாவி மனுஷா ஆசைப்படலாமா படைச்ச பொண்ணுக்கு பிரம்மா இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணுது நம்மெல்லாம் பரவாயில்லன்னு தோணுது அவங்க படைச்ச பொண்ணுங்க பிரம்மாவுக்கு பேர் தெரியுமா திக்குவாயன்னு பேர் பிரம்மா திக்குவாயனா வேதம் சொல்கிற பெருமா திக்கு வாயினா ஆமா ஏன் அவனுக்கு நாலு முகம் நாலு திக்குல நாலு முகம் ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு வாய் கிழக்கு திக்கிலே ஒரு வாய் மேற்கு திக்கிலே ஒரு வாய் வடக்கு திக்கிலே ஒரு வாய் தெற்கு திக்கிலே ஒரு வாய் திக்குக்கு ஒரு வாய் இருந்தா அவர் திக்கு தானே என்னங்க திக்கணும்னு அவசியம் இல்லை திக்குக்கு ஒரு வாய் ஆசைப்பட்டார் அவள் ஓட ஆரம்பிச்சிட்டா இந்த கிழவனுக்கு எங்கே வாழ்க்கைப்படுறதுன்னு அவள் ஓட ஆரம்பித்தார் பிரம்மா விடாம துரத்த கடவுளே சிவபெருமான் வந்து அவள் சிவன் சந்நிதிக்குள்ளே நுழைஞ்சிட்டான் சிவன் காலில் விட சிவபெருமான் வந்து பிரம்மாவை தடுத்து நிறுத்தி என்னடா வேலை பார்க்குற போறான்னு சொல்ல அப்புறம் இவருக்கு புத்தி வந்ததுன்னு வரனு உள்ள புராணம் உண்டு யோசிச்சு பாருங்கள் சிவக்கவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் சேக்கிலாருக்கு ஒரே எழுதுகிற பொழுது இதை கோடிட்டு காட்டுகிறார் பிரம்மதேவன் கூட படைச்ச பொண்ணு அழகா இருந்தவன்னு ஆசைப்பட்டு விட்டான் இந்த பொண்ணாசை அவ்வளவு பொல்லாது சம்பந்த சுவாமி என் பொண்ணுன்னு சொன்னார் அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொன்னான் நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி எனக்கு கடவுள் நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு சம்பந்தரையே நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணத்தை வந்து சேர்ந்துட்டான் ஜோதியில் இப்போ நம்ம சீக்கிரம் முடிக்கணும் நிறைய இருக்கு வரலாறு இன்னைக்கு ரெண்டு வரலாறு முக்கியமாக நான் சொல்லி ஆகணும் பூம்பாவையை எழுப்பியது அங்கே அது அடுத்த செயல் மறைக்கதவன் திறந்து சாத்தியது அது நேற்றுக்கே சொல்லிவிட்டேன் அப்பர் சுவாமிகள் வேதாரண்யத்திலே மறைக்கதவன் திறந்தார் சம்பந்த சுவாமிகள் திறந்த கதவை அடைத்தார் சமுதாயத்துக்காக அப்போ சம்பந்தருடைய அவதாரம் முழுக்க சமுதாயம் சமுதாய உணர்வு ஒரு செய்தி சொல்லணும் பக்கத்தில் ஒருத்தரை கூட்டிக்கிட்டே போவாராம் திருஞான சம்பந்தன் அது யாரு திருநியலை கண்ட யாழ்ப்பாணர் எந்த குளம் தாழ்த்தப்பட்ட இனம் அவரை கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போவாராம் இவர் பாடுற பாட்டுக்கு அவர் யாழ் மீட்டுவார் பொண்டாட்டி மதங்க சூழாமணியார் அந்த பாட்டுக்கு இசையமைப்பார்கள் கூட்டிக்கிட்டே போகிறார் கண்ட யாழ்ப்பாணரை கண்ட யாழ்ப்பாணரை பார்த்து ஐயருங்கிறார் எங்க அந்த பாட்டு பாருங்க சேக்குலார் சுவாமி அற்புதமாக பாடுறார் அளவிலா மகிழ்ச்சியினார் தம்மை நோக்கி ஐயர் நீர் உளமகிழ மகிழ இங்கனைந்த உறுதி உடையோம் சம்பந்தரை பார்க்க திருநீ கண்ட யாழ்ப்பாணர் வர்றார் அவரை பார்த்து ஐயரே நீங்க எங்கே வந்ததுனால எங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறார் யாரை பார்த்து ஐயருங்கிறது தாழ்த்தப்பட்ட இனம் அப்போ ஐயர்னா யாரு ஆண்டவன் இடத்திலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் தான் ஐயர்னு பேரு இவ்வளவு சமுதாய புரட்சி ஞான பண்ணனது கடைசியில் ஒரு காரியம் பண்ணார் பாருங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சுது அந்த பொண்ணு பக்கத்தில் அவளுக்கு பேர் தெரியுமா திரு சம்சாரம் பேரு சொக்கியார் எழுதுறாரு சொக்கியார் சொக்கின்னு அண்ண அர்த்தம் சொக்கன்னா அழகானவன் அர்த்தம் சொக்கனுக்கு பெண்பால் சொக்கி அழகானவள்னு அர்த்தம் வள்ளல்னா கொடுக்கிறவன் அர்த்தம் வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி கொடுக்கிறவள்னு அர்த்தம் மூடன்னா முட்டா பயல்னு அர்த்தம் மூடனுக்கு பெண்பால் மூடி இல்லை மூடத்தீ தொண்டனுக்கு பெண்பால் தொண்டு இல்லை தொண்டச்சி நீங்கள் பாட்டுக்கு தமிழை மாத்திரக்கூடாது சூதர்மனைகளிலே அன்னே தொண்டு மகளிருண்டு சூதில் பணயம் என்றே அங்க ஒரு தொண்டச்சி போவதில்லை பாரதி பாடுறான் தொண்டச்சி வார்த்தை தமிழ் வார்த்தை அப்படி அற்புதமான வாக்கு நான் அது தமிழை நான் பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும் தமிழ் பேசவும் படிக்கவும் அதை விட கொடுத்து வைக்கணும் தேவார திருவாசகம் படிக்கிறதுக்கு நூறு ஜென்மத்தில் தவம் பண்ணி இருக்கணும் நான் சொல்லலை ராமலிங்க சுவாமி சொல்கிறார் கடவுளே தேவார திருவாசகத்தை படிக்கக்கூடிய அளவில் எனக்கு தமிழ் கற்பித்து என்னை தமிழனாக பிறப்பித்த திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனங்கிறார் கடவுளுக்கு வந்தனம்ங்கிறார் கல்யாணம் ஆச்சு பொண்ணு மாப்பிள்ளையும் நிற்கிறாங்க நிறைய பேர் சாப்பிட வந்தவங்க ஒரு நாலு பந்தி நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப பேர் இங்கே உட்கார்ந்து இருக்கான் சாமி என்ன பண்ணார் தெரியுமில்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் கோயில் வாசல் எல்லாம் நிற்கிறாங்க சிவபெருமானேங்கிறார் பஞ்சாட்சரப் பதிகம் அஞ்சலுத்த வச்சு பாடினார் அஞ்சலு வச்சு பாடினார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கு நம்மை பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாயவே அத்தின பாட்டிலையும் பஞ்சாட்சரத்தை சொன்னார் உபதேசம் பண்ணியாச்சு எல்லாருக்கும் உபதேசம் கிடைச்சி போச்சு சம்பந்த சுவாமி டே கடைசி பாட்டில் சொன்னவர்கள் பாவம் என்னார் எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல இப்போ பாவம் போச்சு இல்லை பாவம் போயிட்டா இங்கே போகலாம் சிவபெருமான் திருவடிக்கு போகலாம் இல்லை ஜோதி உண்டாயிட்டு அவ்வளவு பேரும் போங்கன்ட்டார் அவர் பண்ணது தப்பு இல்லை தப்பு பண்ணவனை எல்லாம் உள்ளே அனுப்பலை பரீட்சை எழுதினவன் பூரா பாஸ் போடலை பரீட்சை எழுதினவன் பூரா பேருக்கும் பாஸ் போட்டால் யூனிவர்சிட்டி என்னத்துக்காக பேர் கெட்டு போயிடும் வந்தவனுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தா சைவம் என்னத்துக்காக ஏன் மோட்சம் கொடுத்தாரு அஞ்சலுத்தை சொன்னார் எல்லாருக்கும் பாவம் போச்சு சிவபெருமான்கிட்ட அனுப்பிச்சிட்டார் மோட்சத்துக்கு ஜோதி உண்டாயிற்று அத்தனை பேரும் கலந்தார்கள் ஒரு பொண்ணு வீட்டுக்கு விளக்கு ஓரத்தில் நிற்கிறாள் சாமியின்னா பார்த்தாரு புரிஞ்சு போச்சு பெரு நெருப்புக்கு ஈரம் கிடையாது வான்னார் அவளும் வந்தா ஒரு கும்பிடு போட்டா ஜோதியில் கலந்தா முடிஞ்சு போச்சு மனசுக்கு என்னம்மா மனசு சுத்தமா இருந்தா போதும் சம்பந்த சுவாமி அத்தனை பேரையும் சோதியில் என்னைக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் திருநீல நக்கர் ஐயராக இருந்து எல்லா காரியமும் பண்ணவர் சிறுத்தொண்டர் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டார் மேல அப்பர் சுவாமி மட்டும் இல்லை அப்பர் சுவாமி அந்த கல்யாணத்துக்கு போகல தள்ளாத வயசு அந்த காலத்தை நடந்து போகணுங்க உங்களுக்கு பிளேன் இருக்கு அங்க வரைக்கும் சேர்ல போய் அப்படியே பிளேன்ல உட்காந்து வந்துடலாம் எண்பத்தோரு வயசுல அப்ப நடந்து இல்லை போகணும் அப்பர் சுவாமி திருப்புகலூர்ல தங்கிட்டார் மற்ற எல்லாரும் ஜோதியில் கலந்து விட்டார்கள் ஞான சம்பந்த பிள்ளையார் செயல் பாண்டி நாட்டை முழுக்க சைவத்துக்கான நாடாக மாற்றினார் அந்த வரலாறு அன்னைக்கு சொல்லிட்டார் இதெல்லாம் சமுதாய உணர்வு திருஞான சம்பந்தர்